ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜான் தினகரன் பேசுகிறேன். வெல்கம் டு ஜேடி ஃபோட்டோகிராஃபி. எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய லென்சஸ் அண்ட் கேமரா பற்றி தான். அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன லென்சஸ் வேணும், என்ன கேமரா வேணும் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் யாராச்சும் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடை ஃபுல்லாக பாரு. இப்போ எடுத்தோன்னே நம்ம கேமராவோட பாடி பற்றி தான் பேசலாம். நான் என்னோடய ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருப்பேன், கேமரா வந்து நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க, எடுத்தோன்னே வந்து ஒரு 3 லேக் 4 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்ட்டு. அதே தான் திருப்பி நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு நல்ல ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப மட்டும்தான் உங்கள் கேமரா பாடிக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். டு பி ஃப்ராங்க், நான் வந்து ஒரு என்னோடய ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா 60 மார்க்கில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பெரிய ஷூட் வந்துச்சு அப்படின்னா நான் கேமராவை ரெண்ட் பண்ணி தான் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட சொந்தமாக ஒரு பெரிய மார்க் 4 மார்க் 3 கேமரா என்கிட்ட இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 4 இயர்ஸாக தான் வந்து ஒரு 3 இயர்ஸாக தான் வந்து நான் இந்த EOS R வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த EOS R தான் நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய ப்ரொஃபஷனல் ஷூட்டுக்கே நான் சொல்கிறேன். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக இன்னொரு EOS R வாங்கினேன், அந்த இதில் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக EOS R வந்து போகிறப்போ எனக்கு நிறைய ஆசோலேஷன்ஸ் இருந்துச்சு, மார்க் 4 போகலாமா EOS R போகலாமான்ட்டு. பட் கம்பேரிஷன் பண்ணுறப்போ மார்க் 4ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே EOS R இருக்குது. இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதை வந்து நீங்கள் ரொம்ப ஹாட் சன்லைட்டில் நீங்கள் அவுட்டோர் ஷூட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி சன்லைட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கும், கேமரா ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஃபீல் பண்ணேன். மற்றபடி திஸ் கேமரா அமேசிங் ஒன் அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான கேமரா தான். நீங்கள் தாராளமாக இந்த கேமராவுக்கு போகலாம். நான் கேனானுக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. உங்கள் கைண்ட் ஆஃப் ஷூட்ஸ்க்கு வந்து, உங்கள் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு வந்து, நிறைய பேர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருப்பீங்க, இல்லாட்டி ஒரு என்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணுற ஃபோட்டோகிராஃபராக இருப்பீங்க, இல்லாட்டி ஒரு சும்மா லைஃப் ஸ்டைல் பண்ணுற ஃபோட்டோகிராஃபராக இருப்பீங்க, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர், அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேமரா சூஸ் பண்ணிக்கங்க. பட் ஸ்டில் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சஜஸ்ட் தட் டோன்ட் ஸ்பெண்ட் ஹியூஜ் மணி ஆன் யுவர் கேமரா. உங்களுக்கு வந்து ஈஸியாக ரெண்ட்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேமரா ரெண்ட் பண்ணியே ஷூட் பண்ணுங்கள். கமிங் டு மை லென்சஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோகிராஃபராக தான் இருக்கேன். என்னோடய எல்லா ஷூட்ஸுமே அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோகிராஃபியை பேஸ் பண்ணி தருவோம். லைக் மோர் ஆஃப் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, அதேமாதிரி ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, என்னோடய ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி தான் நான் மெயினாக பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய லென்சஸ் இருக்கும். எடுத்தோடனே எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்கும் இந்த லென்ஸ், 7200 லென்ஸ். இது வந்து IS 2 லென்ஸ். இது வந்து நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலாக நான் இதை வந்து நான் புதுசாக வாங்கலை, செகண்ட்ஸில் தான் நான் வாங்கினேன். இதோட விலை வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்கும். பட் நான் செகண்ட்ஸில் வாங்கினதுனால நான் இது வந்து ஒரு 65,000 தான் அது வாங்கினேன். பட் என்னோடய லக் என்ன அப்படின்னா, இந்த லென்ஸ் வச்சுருந்தவர் எனக்கு தெரியும், இந்த லென்ஸை ரொம்ப நல்லா வச்சுருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், அவருக்கு இந்த லென்ஸ் தேவைப்படலை, அதனால் இது வந்து எனக்கு ஒரு பாதி ரேட்டுக்கு இந்த லென்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லென்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தேடுங்க, நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய டைம் வந்து OLX வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே இருங்க. OLX வந்து உங்களுக்கு நல்ல லென்சஸ்லாம் வரும். பட் இந்த லென்ஸை நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு லென்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் இருக்கா, லென்ஸில் எதாவது டேமேஜ் இருக்கா, ஃபோக்கஸ் ஆகுதா, இந்த ஃபோக்கஸ் பட்டன், இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பட்டனு, இந்த ஸ்டெபிலைசர் பட்டனை ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள், உள்ளே ஃபங்கஸ் எதாவது ஆயிருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய டஸ்ட் இருக்கும் சில லென்சஸ்லாம். நான் நிறைய லென்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த லென்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி. பட் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி தான் இந்த லென்ஸ் நான் வாங்கினேன். ஸோ இது என்னோடய ரீசன் ஃபைண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த லென்ஸ் வந்து எல்லா ஷூட்டுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இன்டோர் ஷூட் பண்ணாலும் சரி, அவுடோர் ஷூட் பண்ணாலும் சரி, 7200 வந்து என்னோடய வெரி ஃபேவரட் லென்ஸ் ஃபார் மை ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ஆர் லைக் ஒரு அவுடோர் ஷூட்டுக்கும் இது என்னோடய ஃபேவரட் லென்ஸ். அடுத்தது வந்து இது என்னோடய இன்னொரு ஃபேவரட்டான லென்ஸ், 2470 f/2.8 லென்ஸ். ஆக்சுவலாக இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சீரியஸாகவே ஒரு அமேசிங் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு இன்டோரில் ஷூட் பண்ணுறீங்க, இன்டோரில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறீங்க, ஒரு குரூப் ஷாட் பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு
இது அவுட்டோர் போனாலும் நீங்கள் இதை வந்து ஒரு குரூப் ஷாட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த 7200லாம் என்ன ஆகும்னா, ரொம்ப டெலிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய டைம் வந்து ஒரு குரூப் ஷாட்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒரு இண்டிவிஜுவல் போர்ட்ரேட்லாம் பண்ணுறப்போ ஓகே, பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு 2-3 பீப்புள் ஒரு குரூப் ஷாட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து பின்னாடி பொக்கேவும் கிடைக்கணும், அதேமாதிரி எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க நாலு அந்த ஒரு நான் ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஷார்ப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா, இந்த லென்ஸ் வந்து ஒரு சூப்பரான லென்ஸ். இது ஆக்சுவலாக இதில் வந்து மேக்ரோவும் இருக்குது, இது வந்து மேக்ரோ அண்ட் மேக்ரோ லென்ஸ். ஆக்சுவலாக இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்போ இல்லாட்டி ஒரு குரூப் ஒரு ஒரு குரூப் ஷாட் எடுக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் ஷாட்டே ஒரு குரூப் ஷாட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இது நீங்கள் மேக்ரோவும் யூஸ் பண்ணிக்கலாம். சீரியஸாகவே இது சூப்பரான லென்ஸு. இந்த லென்ஸை உங்களோட கிட்டில் மறக்காமல் இந்த லென்ஸை வாங்குங்க. அடுத்தது வந்து என்னோடய 1635 லென்ஸ். இந்த லென்ஸும் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா 1.6 நினைக்கிறேன். இந்த லென்ஸ் வந்துட்டு என்னோடய ஆர்கிடெக்சர் ஷூட்டுக்கு இந்த லென்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் ஷூட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய ஏரியாவை வைடர் ஏரியாவை கவர் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் 1635 வந்து ஆர்கிடெக்சர் ஷூட்டுக்கு வெரி வெரி மஸ்ட் லென்ஸ் ஃபார் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி. இந்த லென்ஸில் வந்துட்டு எண்ட் டு எண்டு வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம ஏன் வைடர் ஆங்கிள் லென்ஸ் போகிறோன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் ஷூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 8-9 அப்பேச்சர் இருந்தாலே இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்டு உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதேமாதிரி ரொம்ப வைடர் ஏரியாவும் இது கவர் பண்ணும். அதாவது அந்த விலைக்கேற்ற மாதிரி அந்த லென்ஸில் அந்த அதோடய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னோடய எல்லா ஆர்கிடெக்சர் ஷூட்லேயும் சொல்கிறேன், இது இந்த லென்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான லென்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா இந்த 1635 வந்து வெரி மஸ்ட் லென்ஸ். அதுக்கப்புறம் 24-105 லென்ஸுங்க. இந்த லென்ஸ் வந்து இந்த லென்ஸோட மதிப்பு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா இது வந்து ஒரு நீங்கள் ஒரு கேமரா பாடி வாங்கினாலே இது வந்து கிட் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேமரா பாடி வாங்கினாலே இந்த லென்ஸ் வந்து கூட சேர்த்தி ஒரு பேக்கேஜாக தான் வரும். அதனாலே என்னமோ தெரியல, இந்த லென்ஸ் வந்து யாருமே பெருசாக இதோட வேல்யூ தெரியறதில்ல. பட் இப்போயும் நான் சொல்லுவேன், 24-105 லென்ஸ் வந்து அமேசிங் லென்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் இண்டோரில் ஒரு இண்டோர் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, நானும் இப்போது நிறையா இண்டோர் ஷூட்டில் இந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணுறப்போ இந்த லென்ஸை வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த லென்ஸோட ஒரு கிறிஸ்ப் ஷார்ப்பான இமேஜஸ் வந்து சீரியஸாக அமேசிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க கிட் லென்ஸாக வராதனால இந்த லென்ஸை வந்து நீங்கள் கிட் லென்ஸாக வாங்குறப்போ ஒரு 70,000 நீங்கள் வாங்குவீங்க. பட் இந்த லென்ஸ் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா இதோட விலை வந்து ஒரு 90,000 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இப்போ ஓஎல்எக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இந்த 24-105 லென்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 25,000-30,000 நீங்கள் சேல் பண்ணுவாங்க. அது ஏன் எனக்கு தெரியல. பட் இந்த லென்ஸ் நீங்கள் கிட் லென்ஸாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த லென்ஸை எப்பயுமே கொடுக்காதீங்க. இந்த லென்ஸை நான் கிட்டத்தட்ட நான் 60 Mark II வச்சுருந்த டைமில் தான் நான் வச்சுட்ருக்கேன். ஒரு 8 இயர்ஸாக லென்ஸை நான் வச்சுட்ருக்கேன். இந்த லென்ஸ் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய 85mm 1.8 லென்ஸு. இதை நான் மேக்ஸிமம் யூஸே பண்ணுறதில்ல. இதுவும் இருக்குது, இதே கைண்டில் 50mm லென்ஸ் இருக்குது 1.8ல. இந்த ரெண்டு லென்ஸு நான் மேக்ஸிமம் யூஸே பண்ணுறதில்ல. எப்போயாச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வீடியோ பண்ணுறோம், இல்லாட்டி வெளியே எங்கே சும்மா ஒரு நான் சும்மா ஒரு ஸ்ட்ரீட் வாக் போகிறேன் அப்படிங்கிற டைமில் இந்த லென்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் இதுவும் வந்து இந்த லென்ஸ் வந்து இப்போது வருதுன்னு தெரில. இது நான் வாங்குகிற டைமில் ஒரு 35,000 இருந்துச்சு. பட் 35,000 இந்த லென்ஸில் வந்து ஒரு அந்த டைமில் நான் சொல்கிறேன், நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி பழகிற டைமில் நம்ம யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்போம், பின்னாடி எப்படி வந்து பிளர் பண்ணுறது அப்படிலாம் கேட்போம்ல. அது வந்து இந்த லென்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்பே அது ரொம்ப ஃபீல் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் இப்போ நீங்கள் பேசிக் கேமரா வாங்கினாலுமே ஒரு 50-250 லென்ஸ் கிடைக்கும். பட் அதில் இருக்கிற பொக்கே ஃபீலோட நான் சொல்கிறது, பொக்கேங்கிறது வந்து பின்னாடி இருக்கிற அந்த பிளர் ஆகும், பின்னாடி இருக்க இதெல்லாம் ஃபுல்லாக பிளர் ஆகும், அதுதான் பொக்கே எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த லென்ஸில் வந்து சூப்பராக கிடைக்கும். அதோட ஃபோக்கஸ் இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இந்த இதை வந்து நிறைய பேர் கேனடிக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 7200 வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் எல்லா டைமும் நீங்கள் இது பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஹெவி, இது ரொம்ப நேரம் நீங்கள் கேரி பண்ணவே முடியாது. 7200 சீரியஸாகவே சொல்கிறேன், இது கை பயங்கரமாக உடைக்கும், ஒரு ரிஸ்ட்லாம் பெயின் ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே, நீங்கள் ஏதோ அதுவும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா ஒரு இந்த கேமராவை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிடிச்சிங்கன்னா கையெல்லாம் சீரியஸாக இப்படி ஆயிரும் ஈவினிங்குள்ளே. அதனால் ரொம்ப ஹெவி, அதனால் இந்த லென்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், வெயிட்டும் இருக்காது.
இன்னொரு முக்கியமான என்னோட ஃபேவரட் லென்ஸை இந்த லைனப்பில் நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி, இப்போ அந்த லென்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த லென்ஸ் தாங்க இதோட மோஸ்ட் ஃபேவரட் லென்ஸ். என்னோடய ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்போ இந்த லென்ஸ் இல்லாமல் எந்த ஷூட்டும் இருக்காது. 100mm மேக்ரோ லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பழகிற டைமில் சொல்கிறோம், நம்ம நிறையா ஃபோட்டோகிராஃபி பழகிற டைமில் நம்ம வந்து வேற ஒருத்தரோட ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம். பெரிய ஃபாரின் ஐ மீன் அப்ராட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், பெரிய எக்ஸ்பர்டைஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படா இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, இந்த மேக்ரோ ஷாட்ஸில் எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்லாம் யோசிப்போம். இது நம்மளால் எடுக்க முடியும்லாம் யோசிப்போம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சில லென்ஸ் இருந்தால் மட்டுமே அந்த நீ நினச்ச எஃபெக்டில் அந்த ஃபோட்டோவை எடுக்க முடியும். அந்த மாதிரியான லென்ஸ் தான் இந்த மேக்ரோ லென்ஸ். நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்ப பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்ட்டு ஃபெலோ ஃபோட்டோகிராஃபர்ஸே கேட்பாங்க. அப்போது வந்து நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து அந்த 100mm மேக்ரோ லென்ஸ் தான். சீரியஸாகவே இது சூப்பராக இருக்கும். இந்த இதில் நீங்கள் இதோட பியூட்டி என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ரொம்ப மேக்ரோவாக போய் இதில் ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறப்போ சர்டன் டிஸ்டன்ஸ் லைக் ஒரு 2 meters இதை கூட ஷூட் பண்ணலாம். ஈவன் வந்து இது சம்டைம்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் ரமேஷ்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவுட்டோர் கேண்டிட் பண்ணுறதுக்கும் சில டைம் எடுத்துகிட்டு போவார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் லென்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் யாராச்சும் ஃபுட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க, ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்குங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு மேக்ரோ ஷாட்ஸ்லாம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லென்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். இவ்வளோ லென்ஸ் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட தேவையை பொறுத்து, உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. இவ்வளோ லென்ஸ் சொல்லியிருக்காரு ஜான்னை வந்து, இவ்வளோ லென்ஸ் சொல்லியிருக்காரு நம்ம இவ்வளோ லென்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் அப்போ தான் நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இப்பயும் நான் சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து இதை வந்து என்ன லென்ஸில் எடுத்திருக்காங்க, என்ன கேமரா எடுத்திருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கேமராவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டச் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்மளோட கேனான் 1500D ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமராவில் ஷூட் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ அந்த மாதிரியே தெரியாது. ஒரு நாள் வந்து ஒரு பிடிஎஸ் வீடியோ, அதாவது பிஹைண்ட் த சீன் வீடியோ ஒன்று போடுறாரு, அதில் பார்த்தா அந்த சாதாரண 1500 கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. எப்பயுமே இந்த கேஜெட்ஸை நம்பியே இருக்காதிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோகிராஃபரை நம்பியிருங்க, அந்த டேலண்ட்டை நம்பியிருங்க. நீங்கள் வைக்கிற லைட்டிங்கும் நீங்கள் வைக்கிற ஃப்ரேமும் தான் உங்கள் ஃபோட்டோ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஸோ வித் தட் நோட், திஸ் இஸ் ஜான் சைனிங் ஆஃப். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஃபோட்டோகிராஃபியை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் உங்கள் பசங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்னோடய சேனலை காமிங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.